உள்ளொருத்தன் கண்ணு வச்சுட்டு இருக்க, அவன்கிட்ட நிறைய காசு இருக்கு. இங்க எங்க நான் வரவா? வாங்க 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 வாங்க. உங்கிட்ட கண்ணு இல்லையா? அத மறந்துட்டியா? இல்ல 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 சண்டை வேணுமால? கைய தூக்கல, கைய தூக்கல. சுற்று போறோம்ல, யாருக்கும் காசு இல்லாம போயிரும். மரியாதை ஒரு டீலிங்க போட்டு காசு கொடுத்துருங்க. ஹன்சப் ஹலோ சார், பேசுற கேட்க மாட்டீங்க சார். இல்ல போட்டோம்ல, அடியில 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 கொன்றல கொன்றல அவனா. குல்லு குல்லு குல்லு, பக்கத்துல பக்கத்துல போற, பக்கத்துல போல. ஓ போட்டியாயா? போட்டு போட்டு. சூப்பர் சூப்பர் சார். அக்கார்டிங் டு த லா, 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தப்பிக்க கூடாது. இப்பதான் இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார். நீங்க குற்றவாளியோ இல்ல நிரபராதியான்னு உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். சீஃப், ஒரு இடத்துல ஷூட்டர் நடந்தது, அதுல ஒரு ஹி வாஸ் டெட், லைக் அங்க ஒரு டெட்டா இருந்தாரு. ஒரு ஷார்ட்டிங் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். அங்க போலாம். அபி சார் முன்னாடி போங்க, அந்த ஆபீசர் சீஃப் ஃபாலோ பண்ணுங்க. இங்க போங்க, இங்க வாங்க, அங்க போகாதீங்க. இங்க தான் சீஃப் போனார் சார். அங்க அங்க போகல. இங்க இல்லையா? சாரி சாரி. எங்க சீஃப்? இங்க இருக்கார் சீஃப். போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசு. சார் சீஃப் முன்னாடி போங்க சார். சீஃப் தான் முன்னாடி இருக்கா, நீங்க யோசிக்காதீங்க, வாங்க. ஓ, நான் ஏதோ கான்ஸ்டபிள் நினைச்சிட்டேன் சார். சாரி சாரி. சிட்டிக்கு புதுசு. நீங்க தான் சீஃபா சார்? மூடிட்டு வாங்க சார். என்ன சார், அப்ப பேச மாட்டேன், பேசவே கூடாது. நீங்க ஜெயில போட்டுருவீங்கண்ணா, அந்த சிச்சுவேஷன்ல இருந்ததுக்காக. நான் ஜெயில போட்டேன்னு சொன்னா? அப்போ போட்டாலும் சொன்னேனா? சொன்னேனா? ஆபீசர் ஆபீசர், சாரி ஆபீசர், நான் உங்களை மாதிரி பட்ட இந்த மாதிரி வாங்க, அங்க போகாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஆபீசர், போங்கல்ல உள்ள. சொல்லுங்க ஆபீசர். ஏன் உள்ள பசங்க வர வரா? சரியா கை காமிச்சு சொல்லுங்க ஆபீசர். எனக்கு ஆபீசர் சோஃபா கிடைக்குமா? ஆபீசர் ஆபீசர், ஒரு விஐபி கஸ்டமர். ஐ மீன் ஐ எம் நான் ஒரு ஊர்ல ஒரு விஐபி. ஆபீசர் ஆபீசர் சில் சில். Oh my god, officer, இதுக்கு கொலை பண்ற அளவுக்கு போறீங்க நீங்க? இதுக்கு நானே பரவாயில்லை போலயே. கொலை பண்ணேனா நானு? இல்ல இல்ல, கொலை பண்ணேனா? அன்கான்சியஸ் ஆவற வரைக்கும் அடிச்சிருக்கீங்க, அதுவும் விசாரணைங்கிற பேர்ல. இருங்க இருங்க, அமைதியா இருங்க. அக்கார்டிங் டு தி லா, இஃப் எ பர்சன் இஸ் பீட்டன் அப் இன் போலீஸ் ஸ்டேஷன் இன் தி நேம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஹி ஹஸ் எவரி ரைட் டு சூ தி போலீஸ் ஆபீசர் இன் கோர்ட். புரியுதா உங்களுக்கு? இங்கிலீஷ் தெரியும் நினைக்கிறேன் ஆபீசர். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாள் நினைக்கிறேன் மண்டை குழம்புற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க நீங்க. சார்ஜென்ட் வந்த சார்ஜென்ட் கேள்வி கேளுங்க. அதாவது சீஃப் இவரை
ஒரு இடத்துல ஷூட்டர் நடந்தது அந்த இடத்துல நீங்க கேளு நீங்க கேளுங்க அவர்கிட்ட கேக்குற கேளு கேளுங்க நான் ஓகே அந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த இடத்துல ஆக்சுவலா நான் ஐ வான்ட் டு பீ ஆக்டர் ஆக்சுவலி அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தெரியல அது உங்களுக்கு புரியுதுல ஓகே ஓகே அங்கே போயிருந்தேன் ஒரு முகமூடி போட்டு ஒரு ஒரு ராபர் மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அங்கே நடந்துட்டுருக்கு அதுக்கு தான் போனேன் ஆக்சுவலாக அந்த டைமில் ஆக்சுவலாக யாரோ ஒரு ஆள் வந்து எம்எல்ஏ ஏதோ கோபம் போல் அவர் ஒரிஜினல் கன் வச்சு என்னை சுட்டுட்டாரு ஸோ என்னோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் இருந்தாராங்க அந்த டைமில் அவர் யாரும் கூட எனக்கு தெரில சரியா லைக் அந்த அந்த மூவியில் அவர் என்னோடய ஃப்ரெண்டு அந்த மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இது பண்ணேன் அவரை பார்த்தேன் அவர் வந்து அவரை அடித்து போட்டு தள்ளிட்டார் இதுதான் அங்கே நடந்துச்சு இட்ஸ் அ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அந்த இடத்துல நீங்கள் எதுக்கு கொலக்காரன் போட்டுக்கிற மாதிரி முகமூடிலாம் போட்டுருந்தீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இட்ஸ் அ ஃபிலிம் அங்கே வந்து நான் வந்து ஒரு ராபராக இது பண்ணிட்டு இருந்தேன் நடிச்சிட்டு இருந்தேன் ஓகே அதுக்கு போலீஸ் கிட்டேருந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா படம் எடுக்கிறதுக்கு ஷூட் எடுக்கிறது அது தெரில அது டேரக்டர்கிட்ட தான் கேட்கணும் அது எப்படி நீங்கள் தெரிலன்னு சொல்லலாம் நான் டேரக்டர் கிடையாது டேரக்டர் ப்ரொடியூசர் நான் என்ன பார்க்கிறது இருங்க ஓகே நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க உங்களை ஷூட் பண்ற அளவுக்கு அது தெரியல ஆக்சுவலா எனக்கு அந்த ஆள் யாருனே தெரியல தெரியாம எப்படி உங்களை சுட்டுட்டு போவாங்க இட்ஸ் அ ஃபிலிம் ஃபிலிம்ல சுட்டுட்டு போனாங்களா யா ஃபிலிம்ல சுட்டுட்டு போனா உண்மையில சுட்டுட்டாங்களா ஆமா ஆக்சுவலா அது அதுல வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் சொன்னாங்க சரியா உடனே அவர் சுட்டது மாதிரி ஒரு சீன் நான் ஏதோ டம்மி துப்பாக்கி தான் நினைச்சேன் பார்த்தா ஒரிஜினல் துப்பாக்கி போட்டுன்னு போயிட்டேன் போல ஏதோ அன்கான்சியஸ் கொஞ்ச நேரம் சர்ஜன்ட் சர்ஜன்ட் சொல்லுங்க சீஃப் ஆக்சன் சொல்லுங்க ஆக்சன் ஏய் நோ இது டிஜே கேக்குதா முழுசா சொல்லல முழுசா தெரியல கையில நல்ல வேண்டி தான் இருக்குனு அது ஏன் அப்ப தெரியல அது வந்து அது மூவியா கம் ஆன் டாக்டர் சீ டாக்டர் யார் சீஃப் தங்கராஜ் By the way, it's me, Mangani. நீங்க யாரு? Mangani. Okay, உங்க ஐடி செக் பண்ணலாமா? Yeah. உங்க பேர் கைப்புள்ளன்னு தானே இருக்கு? Yeah, கைப்புள்ள. என் பேர் கைப்புள்ள. அந்த படத்துல Mangani. ஓ. டைரக்டர் பேர் படத்துல கேக்குறீங்க. நீங்க நீங்க அக்சுவலா அந்த கரெக்டராவே நான் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் Manganiன்னு. புரியதா? நான் கூட ஏதோ உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசரை பார்த்தேன் அப்ப கூட அவர் நான் மாங்கனின் தான் அவர்கிட்ட என் பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோட பேர் என்னது தங்கராஜன் சொன்னனே சார் உங்களுக்கு காது கேக்குது அது இல்ல இல்ல அப்புறம் அது நீங்க படத்துக்குள்ள இருக்க பேர்ட்டீங்கனா இல்ல இல்ல அது オリジナル நேம் தான் பட் அவரை எப்படி कांटेक्ट பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் ஒரே ஒரு சின்ன சீன் தான் ஓ அவரை எப்படி कांटेक्ट பண்ணீங்க நீங்க எனக்கு தெரியல நான் ஆக்சுவலா அந்த அந்த ஏரியா பக்கத்துல வாய்ப்பு வேணும் அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தனா சோ இன்னைக்குன்னு பார்த்து கூப்டாரு ஒரே ஒரு சீன் தான் பட் அதுக்குள்ள இப்படி நடந்துச்சு நீங்க அவரை சந்தேகப்படுறீங்களா யா மேபி ஆனா தெரியல அவர் அந்த அளவுக்கு கூட அவர்கிட்ட பேசினது கூட இல்லை அவர் என்ன கொல்லணும்னு எனக்கு எந்த இதுவும் இல்லை ஐ திங்க் என்ன பேர் சொன்னீங்க தங்கராஜ் ஓகே சஜன் தங்கராஜுக்கு எதிராக ஒரு போல போட்டுருங்க ஓகே சோ நீங்க உங்க கரெக்டர் என்னன்னு சொன்னாங்க என்னோட கரெக்டர் நான் ஒரு ராபர் மாதிரி பட்ட கரெக்டர் ஆக்சுவலா அப்ப நீங்க இப்ப சின்ன கரெக்டர் நீங்க அது என்ன செய்யணும் புரியல சின்ன கரெக்டர் தான ஃபிலிம்ல இருக்கு நீங்க யா அது ஒரு சின்ன ஒரு ராபரி சீன் ஆக்சுவலா ஒரு ஆள ராப் பண்றது மாதிரி அந்த மாதிரி தான் அவ்வளவுதான் அதே நீங்க பண்றீங்க ஏன் நான் பண்ண கூடாது இல்ல அவர் சீன்ல ஏன் நீங்க பண்றது மாதிரி இருக்கணும் இல்ல உங்கள பண்றதுனா ஓகே ஹீரோ யாருன்னு தெரியுமா அது எனக்கு ஆக்சுவலாக தெரியல எனக்கு சொல்லல அதெல்லாம் அந்த அளவு
இன்னைக்கு தான் அவங்க என்ன கூப்பிட்டாங்க. மேபி இவர் பெரிய ஹீரோவா கூட இருக்கலாம், who knows. அப்புறம் சார், மே ஐ கோ சார்? எஸ் யூ கேன் கோ சார். சார் 1 மினிட். சீஃப், சீஃப் சொல்லுங்க சொல்லுங்க. சஜன் இவர் இறந்து கிடந்தாரு, ஸோ கிரைம் சீனில் நான் சர்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இவர் இவர் உடம்புல நான் இவர் பாக்கெட்ஸ் நான் செக் பண்ணும்போது சார் நிறைய இல்லீகலான ஐட்டம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சார், நான் சொல்கிறேன். சொல்லுங்க. சி சொல்லுங்க சார். யூ சி திஸ் ஏ, இதை நான் கஃப் பண்ணிட்டேன், இவர்கிட்ட நான் வாங்கிட்டேன். இதெல்லாமே சும்மா டம்மி கன்ஸ் தான், நீங்கள் எடுத்துக்கலாம் சார். முடியும் பட் நிறைய பிளாக் மார்க்கெட் வெப்பன்ஸ் இருக்கு. பிஸ்டலுக்கு தானே லைசன்ஸ்? இது இது பிளாக் மார்க்கெட், இது அந்த மூவிக்கானது. இது இது மூவிக்கானதா? ஆமா ஆமா சார், கிட்ட இருந்து கான்ஃபிஸ்கேட் பண்ண கண்டிப்பா. இது சுட்டா, இப்ப சுட்டா மூவி மூவிக்கு யூஸ் பண்ண கண்ணா சுட்டா வலிக்காதல? இது ஒரிஜினல் புல்லட் போட்டா இது வரும். புல்லட் இல்ல, ஆக்சுவலா இல்ல, இதுல இதுல இருந்து புல்லட் தான். நான் இந்த எஸ்எம்ஜி புல்லட் எல்லாம் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லங்க. இதுல இருக்க புல்லட் தான் அந்த கன்ல இருக்கு. நீங்க உங்க நீங்க என்ன புல்லட் வச்சிருந்தீங்களோ அந்த அந்த இதுதான். அதுல புல்லட்டே இல்ல அந்த கன்ல. புல்லட் இல்ல சார் அந்த கன்ல, புல்லட் இருக்காது. சும்மா அது சும்மா ஜஸ்ட் மிரட்டுறதுக்கு மட்டும்தான் சார். சீஃப் அப்புறம் அவர் கையில் கேனபிஸ் வச்சுருந்தாரு, வீட் ப்ராசஸிங் லைசன்ஸ் இல்லை, கப்ஸும் ரோப்பும் வச்சுருந்தாரு சார். ஒரு ராபரிங்கிற ஒரு சீன் நடக்கும்போது அதில் கப்ஸ் ரோப்ஸ் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக சகஜம் தான் சார். ஏ சார், அது டம்மி எடுக்க முடியாது உங்களுக்கு? அது டம்மி தான் சார். டம்மி கஃப், ஆக்சுவலாக டம்மி கஃப்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. சும்மா இப்போ இப்போ அந்த சீனில் வந்து ஒரு ஆள் கஃப் பண்ணுறது மாதிரினா எப்படி டம்மியாக பண்ணுறது புரியலை சார். சில விஷயங்கள் எல்லாம் ஒரிஜினல் தான் யூஸ் பண்றாங்க ஃபிலிம்ல. இப்போவும் கூட எனக்கு ரொம்ப அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். சார்ஜன் டிஸ்கார்ட் வாங்க. டிஸ்பேட்ச், டிஸ்கார்ட் என்ன சார் அப்படினா? டிஸ்பேட்ச், டிஸ்பேட்ச் அதான் சொன்னல, டிஸ்பேட்ச் இல்ல டிஸ்கார்ட், டிஸ்பேட்ச். ஓகே, இந்த நம்ம மாதிரி சார். ஓகே ஃபைன். சார் இப்போ என்ன பண்றது சார்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஃபிலிம் ஷூட்டுக்கு தான் வந்து, பட் எனக்கு தெரியல ஓகே நீங்கள் இப்போ போங்க, பட் திரும்ப உங்களை நான் எங்கேயும் பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஆஃபீஸர்.